நடிகர் சங்க செயலாளர் விஷால் அவர்களுக்கு சில கேள்விகள். நடிகர் சங்க தலைவர் ஆனீங்களே, செயலாளர் ஆனீங்களே, என்ன சாதிச்சிங்க? நடிகர் சங்க கட்டிடம் கட்டி முடிக்கப்படாமல் இருக்க காரணம் என்ன? அது கட்டுறதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியாமல் ஏன் வாக்குறுதி கொடுத்தீங்க? நடிகர் சங்க வளர்ச்சி நிதிக்கும் கட்டிடம் கட்டவும் நாடக கலைஞர்கள் வாழ்வுக்கும் நீங்களும் கார்த்தியும் சேர்ந்து ஒரு திரைப்படம் நடித்து அதோட மொத்த வருமானத்தையும் நடிகர் சங்கத்துக்கு தருவதாக சொன்னீங்களே, என்னாச்சு? நாடக கலைஞர்களுக்கு கட்டாய வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? மதுரை, சேலம், புதுக்கோட்டை நாடக நடிகர்களோட வாழ்க்கைக்கெல்லாம் ஏதேதோ செய்வதாக சொல்லி ஓட்டு வாங்க பஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்களே, அதுக்கப்புறம் எப்போவது அவங்கள போய் பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஏதாவது செஞ்சீங்களா? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். இப்படியெல்லாம் சொல்கிற நீங்கள் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொல்கிற விஷால் இன்னும் ஏன் தமிழ் திரைப்பட நடிகர்கள் சங்கமாக மாற்றாமல் இருக்கிறார்? தென்னிந்திய திரைப்பட சங்கத்தில் உறுப்பினராக இருக்க அடுத்த மாநில மொழியைச் சேர்ந்த எத்தனை நடிகர்கள் எத்தனை பொதுக்குழுவுக்கு வந்திருக்காங்க? தொடர்ந்து மூணு பொதுக்குழுவுக்கு வரலைனா அவங்க உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்கலாமே, ஏன் தூக்கலை? நீங்கள் நடிகர் சங்க செயலாளர் ஆன பின்னால் எத்தனை முறை அலுவலகத்துக்கு போயிருக்கீங்க? எத்தனை பிரச்சனையை நேரில் உட்காந்து பேசியிருக்கீங்க? நடிகர் சங்கம் நடத்திய கிரிக்கெட், நட்சத்திர கிரிக்கெட், அதோட கணக்குகளை ஒப்படைக்க முடியுமா? அதில் உள்ள செலவுகள் அனைத்தும் சரி என உங்களால் ஒப்புதல் தர முடியுமா? தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் இருக்கும் நீங்கள் படப்பிடிப்பில் நடிகர்கள் மூலம் ஏற்படும் ஆடம்பர செலவுகளை குறைக்க தயாரிப்பாளர்களுக்கு சிரமம் தராதபடி நடந்து கொள்ள என்ன பேசியுள்ளீர்கள் இதுவரை நடிகர் சங்கத்தில்? அடுத்த தேர்தல் வருமுன் நடிகர் சங்கத்துக்கு உங்கள் வாக்குறுதிகள் நிறைவேற்ற இப்போதைய பதவியின் மீதமுள்ள காலகட்டங்களில் உங்கள் ஆக்ஷன் பிளான் என்ன என்பதை தெளிவாக உறுப்பினர்களுக்கு தெரிவிக்க முடியுமா? நடிகர் சங்க கட்டிடம் கட்ட முயற்சிக்கும் போதே அதன் நில அளவுகளை சரிபார்க்காமல் ஏற்கனவே இருந்த தலைவர்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி பதவிக்கு வந்த நீங்கள் இந்த நிலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பகுதியை சங்கத்தின் பிளான் வாங்கி சரிபார்க்காமல் விட்டது எதையும் நுனிப்புள் மேயும் தன்மையை காட்டவில்லையா? ஆழ்ந்த அறிவின்றி எதற்கு இந்த வேலை? வெறும் 3000 உறுப்பினர்கள் மட்டுமே உள்ள ஒரு சங்கத்தின் தேர்தலை மீடியாக்கள் லைவ் டெலிகாஸ்ட் செய்ய எதற்கு அனுமதித்தீர்கள்? அந்த தேர்தல் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா? உண்மையிலேயே சங்க நலனுக்கு பாடுபட நினைக்கும் ஆளாக நீங்கள் இருந்திருந்தால் அதை தவிர்க்க நினைத்திருப்பீர்கள். அடுத்தடுத்து ஒவ்வொரு கூட்டத்திலும் நேரடி ஒளிபரப்பை பயன்படுத்தியது உங்கள் பப்ளிசிட்டி ஆசையை காட்டுகிறது. அதன் நீளம்தான் இங்கே ஆர்கே நகர் வரை வந்து நிற்கிறது என்பது உண்மை. இதுவரை, அதாவது நீங்கள் இரண்டு சங்கங்களிலும் முக்கிய பொறுப்புக்கு வந்த பின்பும் எத்தனை பேர் எத்தனை முக்கிய கேள்விகளை கேட்டுள்ளார்கள்? எதற்காவது அவர்களை மதித்து பதில் சொன்னதுண்டா? கேட்டால் உங்கள் கைத்தடிகள் தலைவர் யாருக்குமே பதில் சொல்லாமல் இருக்கிறது தான் ஸ்டைல் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களை தேர்ந்தெடுத்த உறுப்பினர்களுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறது தான் உங்கள் பாலிசினா நாங்கள்லாம் என்ன உங்கள் அடிமைகளா? இதே தான் நாளைக்கு மக்களுக்குமா? கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டார், நேரடியாக தொகுதிக்கு போக மாட்டார், பார்க்க மாட்டார், அவரை பிடிக்கிறதுனாலே கஷ்டம், மெசேஜ் போட்டால் கூட பதில் இருக்காது. அப்போ எந்த நேர்மையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சுயேட்சை வேட்பாளராக ராதாகிருஷ்ண நகரில் மக்களை போய் சந்திக்கிறீங்க, மக்களுக்கு நிப்பாட்டுறீங்க, நிற்கிறீங்க? இதே போல் தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக இருக்கக்கூடிய விஷால் அவர்களுக்கு சில கேள்விகள். தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவராகி 8 மாதங்கள் முடிஞ்சது, என்ன சாதிச்சிங்கன்னு லிஸ்ட்டு கொடுங்க. சங்க தேர்தல் நிற்கும்போது நிறைய வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி வீசினீர்களே, என்னாச்சு? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு முடிப்பதில் இவ்வளவு சீக்கிரம் சிக்கல் வரும்னு தெரியாமல் 1800 தயாரிப்பாளர்களை ஏமாத்தினீங்களே, எதுக்காக? வந்த 3 மாதங்களுக்குள் தேங்கி கிடக்கும் அனைத்து படங்களையும் வெளியிட்டு முதலாளிகளை வாழ வைப்பேன்னு சொன்னதை செஞ்சிங்களா? எத்தனை படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்தீங்க? வந்த உடனே சொன்னார் தேங்கி கிடக்கிற எல்லா படத்தையும் வெளியிட்டுருவோம், எல்லாமே வந்து வெளியிட்டுட்டு தான் என்னோடய அடுத்த வேலை, அத்தனை ப்ரொடியூசருக்கும் நிம்மதியை தேடித்தரும்னு சொன்னார். இது வரைக்கும் அந்த முயற்சியை எடுக்கவே இல்லை. படம் எடுக்காமல் இருக்கிற தயாரிப்பாளர்களை மீண்டும் படம் தயாரிக்கும் சூழலை ஏற்படுத்தி தருவோம், உங்களை முதலாளிகளாக ஆக்குவோம் அப்படின்னு ஒரு அல்வா கொடுத்தீங்களே, அவ்வளவுதானா? எத்தனை பேர் உங்களால், அதாவது சங்கத்தால் தயாரிப்பாளராகி திரும்ப படம் தொடங்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா விஷால்? தலைவர் ஆன உடனே முதல் வேலை கியூப் கட்டணம் குறைப்பேன், இல்லையெனில் தயாரிப்பாளர் சங்கமே டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம் கொண்டு வரும்னு சொன்னீங்களே,
என்னாச்சு, கியூப் கட்டணம் குறைஞ்சதா இல்லை அதுக்காக நீங்கள் மாற்று வழியில் டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம் கொண்டு வந்துட்டீங்களா? யோசிங்க. படங்களின் தொலைக்காட்சி உரிமை சீர் செய்யப்படும்னும் எல்லா படங்களுக்கும் தொலைக்காட்சி உரிமை விற்க வழி செய்வோம்னு சொல்லித்தான் ஓட்டு கேட்டீங்க, என்னாச்சு? ஏன் இன்னும் தொலைக்காட்சி உரிமை பற்றியோ அதன் ஒப்பந்த முறையில் உள்ள குளறுபடிகள் பற்றியோ பேசலை? உங்கள் படங்களை மட்டும் விற்றீங்களே, ஏன் விற்றீங்க? தலைவராக இருக்கிற ஆள் வாக்குறுதி கொடுத்தால், தலைவராக இருக்கிற ஆள் அந்த வாக்குறுதியை கொடுத்தால் அதை முடிக்காமல் உங்கள் படத்தை விற்கலாமா? அது சுயநலம் இல்லையா? வெளியாகும் அனைத்து படங்களும் விற்கும்போது என் படங்களை விற்பேன் என சொல்ல முடியவில்லையே, அப்படி சொல்கிறதான ஒரு தலைவனுக்கு அழகு? என் படத்தை நான் விற்றுக்கிறேன், மற்றவங்க எக்கேர் கேட்டு போனால் என்னென்னா, அப்போ உங்கள் படத்தை விற்கிறதுக்காக உங்கள் சேஃபுக்காக தான் நீங்கள் தயார் படிச்சங்கத்துக்கு தலைவரானீங்களா? திரையரங்கங்களில் ஆன்லைன் சேல்ஸ் ரிப்போர்ட்டு கொண்டு வரும்னு சொன்னீங்களே, என்னாச்சு? இன்றைக்கு வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. ரிலீஸ் ஆகும் படங்களை படங்களோட தியேட்டர் வருமானம் உடனடியாக தயாரிப்பாளர்களுக்கு திரையரங்க உரிமையாளர்களிடமிருந்து கிடைக்க வழி செய்வோம்னு சொன்னது என்னாச்சு? எத்தனை படங்களோட வருமானம் உடனே தயாரிப்பாளர்கள் கிடைச்சிருக்கு? இன்றைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆன அத்தனை படங்களோட வருமானமும் பெண்டிங்கில் இருக்கு. சரி, கேபிள் டிவி உரிமை விரும்பி விற்க அதிக தொகை கேபிள் டிவி உரிமையாளர்கள்ட்ட கேட்குறீங்களே, கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா கேட்குறார் கேபிள் டிவியை விற்கிறதுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக. உங்களால் எல்லா படங்களோட சாங்ஸ் அண்ட் கிளிப்பிங்ஸை அவர்களுக்கு கொடுக்க முடியுமா? அதற்காக ஒப்புதல் கடிதம் அத்தனை தயாரிப்பாளர்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லா தயாரிப்பாளர்களையும் வாங்காமல் எந்த நம்பிக்கையில் நீங்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ்ட்ட கொடுக்குறீங்க எல்லா படத்தோட சாங்கும் கிளிப்பிங்ஸும் கிடைக்கும்னு? அப்போ நாளைக்கு 1.5 கோடி ரூபா கொடுத்து நீங்கள் ரைட்ஸை கொடுத்தது வாங்கிட்டு ரைட்ஸை கொடுத்ததுக்கப்புறம் ரஜினி படத்தையோ கமல் படத்தையோ விஜய் படத்தையோ அஜித் படத்தையோ சாங் அண்ட் கிளிப்பிங்ஸ் கொடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அவன் திருப்பி வந்து கவுன்சிலில் நிற்பான், கவுன்சிலர் வழக்கு போடுவான். எந்த நம்பிக்கையில் நீங்கள் இதை செய்கிறீங்க? அப்போ முதல்ல என்ன பண்ணியிருக்கணும்? அத்தனை தயாரிப்பாளர்கிட்டையும் ஒப்புதல் கடிதம் வாங்கியிருக்கணும். இன்றைக்கு வரைக்கும் அதற்கான முயற்சி எடுக்கப்படலை. உங்களால் எல்லாரும் இதுவரை பயன்படுத்தி வந்த சங்க இடத்தை எதற்காக உங்கள் வசதிக்கு புதிய இடத்திற்கு மாற்றினீர்கள்? மாற்றியதால் அடைந்த லாபம் என்ன, அதனாலான செலவுகள் என்ன? தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு கிரவுண்டு தரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? கண்டிப்பாக முடியாத ஒன்றை எதுக்காக சொல்லி ஏமாற்றி ஓட்டு வாங்குறீங்க? இனி கிடைக்குமா? எந்த கிரவுண்டு கிடைக்கும், தரையிலையா தலையிலையா? படம் வெளியிடும் முறையில் கட்டமைப்பு கொண்டு வந்து முறைப்படுத்தப்படும்னு எல்லா படங்களும் வெளியிட வழிவகை செய்வோம்னு சொன்னீங்களே, அது சம்பந்தமாக எப்போவது செயற்குழுவில் பேசப்பட்டுள்ளதா? பேசப்பட்டிருந்தால் அதை மினிட் புக்கிலிருந்து எடுத்து வெளியிட முடியுமா? சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு என்ன தொழில் பாதுகாப்பு செய்துள்ளீர்கள்? சிறு படங்கள் வெளியிட வியாபார முறையில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் தளங்கள் என்ன என்ன? அது முறைப்படுத்தப்பட்டுள்ளதா? ஒப்பந்த வடிவம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதா? அதன் நகல்கள் எங்கே? பெரிய படங்கள் தொலைக்காட்சிக்கு வெளியீட்டுக்கு முன் விற்றுவிட, சிறு படங்களை வெளியீட்டுக்கு பின் தொலைக்காட்சி உரிமை விற்றுத்தருகிறேன் என சொல்லி 50 லட்சம் 75 லட்சம் விற்க வேண்டிய தகுதியான படங்களை வெறும் 2-3 லட்சத்துக்கு விற்று கொடுப்பது, அதுவும் ஆன்லைனில் மட்டும், நீங்கள் சிறு தயாரிப்பாளர்களை வாழ வைக்க வந்த லட்சணமாக இது. சிறு தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? தொலைக்காட்சிகளுக்கு விளம்பரம் கொடுப்பதையும் பாடல் காட்சிகள் படத்தின் காட்சிகள் கொடுத்து நிறுத்த சொன்னீர்களே, அதனால் அடைந்த லாபம் என்ன? அதனால் எத்தனை படங்கள் ஓடி இருக்கிறது? இல்லை, எத்தனை படங்கள் பாடல் காட்சிகளை தொலைக்காட்சியில் விற்று பணத்தை வாங்கி தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்துருக்கிறீர்கள்? எல்லாமே ஹம்பக்கு. திரையரங்க வருமானம் மிக மிக குறைந்து போய் ஒரு வாரம் ஒரு படம் என்ற நிலையான பின்னும், அதிலும் டிக்கெட் விலை 200க்கு உயர்ந்த பின்னும், படத்தின் உற்பத்தி செலவை குறைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு திரையுலகம் தள்ளப்பட்டிருக்கும் நிலையில், இன்னும் திரைப்பட உற்பத்தி செலவில் பாதியை விழுங்கி ஹீரோக்களின் சம்பளத்தை குறைப்போ அல்லது சம்பள வாங்கும் முறையில் தேவைப்படும் மாற்றத்தையோ இதுவரை சங்கத் தலைவராக நீங்கள் யோசிக்கவே இல்லையே? ஏன் ஒரு படத்தோட உற்பத்தியில் பாதி வந்து ஆர்டிஸ்டோட சம்பளம், அதாவது ஹீரோக்களோட சம்பளம், அதை குறைச்சாலே உற்பத்தி குறைஞ்சிரும். அதை ஒன்று குறைக்க ஒளி பண்ணணும், இல்லை வாங்குகிற முறையில் மாற்றம் வேணும். எல்லோரும் வந்து முதல்ல 10 கோடி அட்வான்ஸ், அதுக்கப்புறம் 25 கோடி அட்வான்ஸ், எல்லாத்தையும் முதல்ல வாங்குறீங்க, வட்டி எங்கேருந்து வருது? பைரசி தடுப்புக்கு ஆய்வு செய்யவே தனி அலுவலகம் என கூறிய தாங்கள் குழு இதுவரை எத்தனை படங்களின் ஆன்லைனிலோ டிவிடியிலோ கேபிள் டிவியிலோ வராமல் தடுத்துள்ளீர்கள்? 3 மாதங்களுக்குள் அதற்குள் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் ராஜினாமா செய்வேன் என்று சொல்லி கையை முறுக்கி சொடுக்கு போட்டு காமிச்சீர்களே, அந்த விஷால் எங்கே? இப்போ ராஜினாமா பண்ணணும் நீங்கள் அதுக்காக. சங்கம் உங்கள் தலைமையில் இயங்க ஆரம்பித்து 8 மாதங்கள் ஆச்சு, இன்னும் பொதுக்குழு நடத்தப்படவே இல்லை. இப்போ நடத்துகிறதா சொல்லியிருக்கார், பார்க்கலாம்.
தயாரிப்பாளர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து கிடைக்கும் மானியம் கிட்டத்தட்ட 7-8 வருடங்களுக்கு பிறகு இப்போதுதான் கிடைப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது அரசாங்கத்தால். அதை பெற சங்கம் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதை சொல்ல வேண்டும். திரைத்துறை அரசு சார்ந்தே இயங்க வேண்டிய கட்டாயம். அப்படி இருக்கும்போது நம் துறையில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் அரசையோ அல்லது அரசியல்வாதிகளையோ பகைத்து கொண்டால் அது ஒட்டுமொத்த திரைத்துறையும் பாதிக்கும் என்ற எண்ணம் உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்க நீங்கள் எல்லா இடங்களிலும் அரசியல் பேசுவதால் நம் தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என உணர்ந்து ஒன்று பேசுவதை நிறுத்த வேண்டும் அல்லது அந்த பொறுப்பிலிருந்து விலக வேண்டும், அரசியல் செய்ய வேண்டும். அதுதான் தலைவனுக்கு அழகு. ஏன் எல்லோர் தலையிலும் உங்கள் பேராசையால் மண்ணள்ளி போடுகிறீர்கள்? தயாரிப்பாளர் சங்க தலைவர் ஆகும் வரை அன்பு செழியனுடன் கைகோர்த்து நின்று எல்லா படங்களுக்கும் அவரிடம் ஃபைனான்ஸ் வாங்கி அனுபவித்து விட்டு சங்க தலைவர் ஆனதும் அவரை எதிர்ப்பதும் மிரட்டுவதும் நீங்கள் தலைவர் பதவியை உங்கள் சுயநலத்திற்கு பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளலாமா? அவர் அநியாய வட்டி வாங்குகிறார் எனவும் அநாகரிகமாக பேசுகிறார் எனவும் ஜீவி மரணத்தின் போதே எல்லோருக்கும் தெரியுமே. பிறகு ஏன் அவரோடு தொழில் செய்ய சென்றீர்கள்? அவரை அப்போதே தவிர்த்திருக்கலாமே நீங்கள். அவர் உங்களிடம் கொடுத்த பணத்தை வட்டியுடன் திரும்ப கேட்டதால் எதிர்க்கிறீர்கள், அல்லது நீங்கள் தலைவரானதும் அவர் உங்களுக்கு எதிராக திரைப்பட வர்த்தக சபை உருவாக்க முன்னின்றார் என்பதற்காக அவருக்கு நீங்களும் செயலாளர் ஞானவேல் ராஜா அவர்களும் நிறைய கடன் திருப்ப கொடுக்க வேண்டியுள்ளதால் அதை ஏமாற்ற அசோக்குமார் மரணத்தை பயன்படுத்துகிறீர்கள் என எடுத்துக்கொள்ளலாமா? இந்த கேள்வியே ஏன் வருகிறது என்றால், அசோக்குமார் மரணத்திற்கு பின் தயாரிப்பாளர் சங்கம் அவசர கூட்டம் போட்டு யார் யாருக்கெல்லாம் கடன் வட்டி நெருக்கடி உள்ளது என அறிந்து அதை எப்படி தவிர்க்கலாம் அல்லது எப்படி இந்த தயாரிப்பாளரை இந்த கடனிலிருந்து மீட்க உதவலாம் என பேசி யோசிப்பதுதானே சிறந்த முறை. அப்போதுதானே நீங்கள் கொண்ட கோபம் சரியாகும். இல்லையெனில் அது வெறும் ஹீரோ வசனம்தானே. இப்படி ஹீரோ வசனம் தான் பேசியிருக்கீங்க. அன்னைக்கு மதுரையில் பேசினதுக்கப்புறம் அதை பற்றி எந்த ஆக்ஷனும் கிடையாது. அப்போ எல்லாமே அவர் என்ன தெரியுமா, அவர் ஏதாவது செய்யணுமே நீங்கள் எல்லாம் கேமரா கொண்டு போய் முன்னாடி வச்சிடணும். அப்போ அவர் உடனே பேசுவார், அதான் நடக்கும். இதே மாதிரி அரசியலில் வேறு நுழையிறார் இப்போ எல்லா இடத்துலையும். இப்போ நான் போய் ஆர்கேனகில் நிற்கிறேன், அவர்கிட்ட கேட்குறேன், விஷால் உங்கள் சொந்த ஊர் வட்டம் மாவட்டம் என்ன, உங்களுடைய தாய்மொழி என்ன, திடீரென தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய நீங்கள் நினைப்பதன் காரணம் என்ன, எந்த நிகழ்ச்சி உங்களை அரசியலில் ஈடுபட தூண்டியது, அதற்கான பயிற்சி சேவை ஈடுபாடு போராட்டம் என்ன என்ன செய்துள்ளீர்கள், ஆர்கே நகர் தொகுதியில் மொத்தம் எத்தனை வார்டுகள் தெரியுமா உங்களுக்கு, எத்தனை வாக்குகள், அதில் ஆண் வாக்குகள் எத்தனை பெண் வாக்குகள் எத்தனை உங்களால் சொல்ல முடியுமா, இதற்கு முன் இந்த தொகுதியில் ஜெயித்த வேட்பாளர்கள் யார் யார், ஜெயித்த அவர்கள் என்ன செய்தார்கள் என்ன செய்யவில்லை, அந்த பகுதி மக்களின் அடிப்படை பிரச்சனை என்ன, அத்தியாவசிய தேவை என்ன, அவைகள் ஏன் முந்தைய ஆட்சியாளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களால் செய்து முடிக்கப்பட முடியவில்லை, இதுவரை நீங்கள் மக்களுக்காக எத்தனை போராட்டங்களில் இறங்கி நின்று போராடி ஜெயித்துள்ளீர்கள், நீங்கள் இதில் சுயேச்சையாக வென்றால் கண்டிப்பாக போராடி மக்களுக்காக செய்து முடிப்பீர்கள் என்ற நம்பிக்கை வர நாங்கள் எப்படி உங்களை நம்புவது, முந்தைய கட்சிகளிடம் இல்லாத திட்டம், மக்கள் வாழ்க்கை சீரமைக்க தேவையான புதிய திட்டம் என்ன இருக்கிறது உங்களிடம், சிறிய சிறிய அமைப்புகளான நடிகர் சங்கத்திலும் தயாரிப்பாளர் சங்கத்திலுமே கொடுத்த வாக்குறுதிகளை செய்து முடிக்க முடியாத நீங்கள் எப்படி அரசியலுக்கு அதுவும் இந்த தேர்தலில் சுயேட்சையாக நின்று மக்கள் தேவையை பூர்த்தி செய்வீர்கள், அப்படி என்றால் முடியாது என தெரிந்தும் நீங்கள் மக்களை முட்டாளாக்க இந்த தேர்தலை பயன்படுத்தி பப்ளிசிட்டி தேட முயல்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா, இதுவரை உங்கள் பொதுவாழ்வில் என்ன என்ன பொது விஷயங்களுக்காக செய்துள்ளீர்கள் பட்டியலிட முடியுமா, துப்பறிவாளன் படத்தின் வசூல் ஒரு டிக்கெட்டுக்கு 1 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுப்பேன் என்று அறிவித்தீர்கள், ஒரு டிக்கெட்டுக்கு 1 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுப்பேன்னு அறிவித்தார், இதுவரைக்கும் கொடுத்ததா தெரியல, அப்படியே கொடுத்துருந்தார்னா எவ்வளவு கொடுத்தார், எத்தனை டிக்கெட் வித்துச்சு, யாருக்கிட்ட கொடுத்தார் அந்த பணத்தை, அதை கண்டிப்பாக அவர் சொல்லணும். ஏன்னா இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஒன்று, அவர் வந்து தஞ்சாவூரில் போய் நான் இப்போ இந்த டெல்டாவில் வந்து நான் விவசாயம் ஆக போகிறேன், இங்கே நிலத்தை வாங்கின விவசாயம் பண்ணப்போன்னு சொல்கிறார், உடனே அந்த மக்கள்லாம் கை தட்டுறாங்க, உடனே செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, அப்படியே பிரமாதம் பேசிட்டு வந்துடுறாரு, அதுக்கப்புறம் அந்த ஊரில் யாராவது ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறதே கிடையாது. இப்போ இங்கே வந்து துப்புரகம் படத்தை ரிலீஸ் அன்னைக்கு சொல்கிறாரு விவசாயிகளுக்கு நான் வந்து டிக்கெட்டுக்கு 1 ரூபாய் கொடுப்பேன். இப்போ சொல்லணும், சொன்னால் என்னென்னா அவர் படத்தை முதல்ல எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னாவது எங்களுக்கு தெரியணும்ல, எவ்வளோ ரூபா கொடுத்துருந்தாருனா அத்தனை பேர் தான், அத்தனை 1 ரூபாய்க்கு அவ்வளோ பேர் தான் பார்த்துருப்பான். ஏன் அவர் கொடுக்கலைனா அவர் படத்துக்கு 100,000 பேர் கூட பார்த்து முடிக்கலை, அந்த எண்ணிக்கையை தாண்டலை. அப்போ 1 லட்சம் ரூபா கொடுத்தாருன்னா தெரிஞ்சு போவோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அவருக்கு 1 லட்சம் பேர் தான் வர்றானா, அப்போ அவ்வளோதான் அவரோட மார்க்கெட்டா,
அப்போ ஏமாத்துறாரு இல்லையா? எங்கேயெல்லாம் ஏமாத்துறது? உங்கள் படங்களுக்கு உங்கள் தாய்மொழியான தெலுங்கில் கூட நல்ல மார்க்கெட் இருப்பதாக சொல்கிறார்களே, ஏன் நீங்கள் தெலுங்கு தேசத்தில் போய் தேர்தலில் நிற்க முடியலை? சங்க தேர்தலின் போது சங்க நடவடிக்கைகளை பற்றி பேச நீங்கள் சங்கம் வரும்பொழுது கேரவன் வைத்துக் கொள்வீர்கள், ஃப்ரெஷ்ஷாக யூரின் போக. சங்கத்தில் அதற்கான வசதிகள் இருந்தும் ஆர்கே நகரிலும் கேரவன் பின்னாலேயே வருமா? சட்டசபைக்கு போனாலும் கேரவன் கூட்டிகிட்டே போவீங்களா? தெரியல. தற்போது இருக்கும் எந்த அரசியல்வாதிகளும் மக்களுக்கு உண்மையாக இருக்கவில்லை எனவும் எதுவுமே செய்யவில்லை எனவும் சொல்லி மாற்று சக்தியாக வர நினைக்கும் நீங்கள் என்ன என்ன திட்டம் வைத்துள்ளீர்கள் இந்த மக்களுக்காக என்று வெளிப்படையாக சொல்ல வேண்டும் விஷால். எதுவுமே முயலாமல், திட்டங்களை பற்றி சொல்லாமல், தீர்வுகளுக்கு வழிகளை கூறாமல் அவசரமாக தேர்தல் களத்தில் குதிக்க வேண்டிய காரணம் என்ன? இது அரைவகட்டத்தனமாக தெரியவில்லையா? ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அனுபவம் தேவை. அதை பற்றிய தேடலும் முதிர்ச்சியும் அப்போதே அந்த வேலையை செவனே செய்து முடிக்க முடியும் என உணராத உங்களை வாக்காளனாகிய நான் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? இதுவரை நீங்கள் நடித்துள்ள படங்களில் எத்தனை படங்கள் சமூக அக்கறையுள்ள மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் அல்லது வழிகாட்டும் படங்களாக அமைந்திருக்கிறது? சொல்ல முடியுமா? ஒரு படத்தில் நடிகன் என்ற போர்வையில் மயங்கி காலகாலமாக தன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் கூட்டம் உங்களிடமும் மயங்கி வாக்காக அளிக்கும் எண்ணிக்கையை வைத்து பின்னாளில் உங்களிடம் இத்தனை சதவீதம் ஓட்டு உள்ளது என கூறி பெரிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்து பணம் சம்பாதிக்க போடும் நாடகம் என்பதையாக இதை எடுத்துக்கொள்ளலாமா? மக்களிடம் ஓட்டு கேட்டு அரசியல்வாதியாக மாறும் நீங்கள் பிறகு ஏன் தியேட்டரில் டிக்கெட் விலை ஏற்றும் பொழுது மறுக்காமல் அமைதியாக இருந்து தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தும் சாமானிய மக்களுக்கு ஒரு டிக்கெட் 100, 150 என கொடுத்து பார்க்க சொன்னீர்கள், அவர்களால் பார்க்க முடியுமா 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுத்து? தெலுங்கானாவில் சீமான் தேர்தலில் போட்டியிட்டால் நீங்கள் பிரச்சாரத்துக்கு வருவீங்களா? இல்லை ஒரு தமிழரை உங்கள் தெலுங்கு தேசம் இதுவரை முதல்வராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ தேர்வு செய்துள்ளதா? மக்கள் வேண்டினால் 10 வருடம் படம் நடப்பியதை நிறுத்திவிட்டு தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் பயணம் செய்து மக்கள் தொகுதி பிரச்சனைகளை அறிந்து பின் தேர்தலை சந்திக்கிறேன் என வாக்குறுதி கொடுப்பீர்களா? செய்ய முடியுமா உங்களால்? இத்தனை கேள்விகள் விஷால்கிட்ட இருக்கு. சங்க தலைவரா ஒன்று செய்யலை, நடிகர் சங்க செயலாளரா இவ்வளவு கேள்விகள் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி மறுபடிக்கும் அவர் வந்து நான் ஆர்கே நகரில் போகிறேன்றார். இந்த வேலைகள்லாம் எங்களுக்கு பிடிக்கல. பம்மாத்து வேலைகளாக இருக்குது, எல்லாரும் ஏமாத்துகிற வேலைகளாக இருக்குது. ஏன்னா அவரால் செய்து முடிக்க முடியலை, உள்ள பிரச்சனையே அவரால் அலச முடியலன்றது காரணம் நான் நடிகர் சங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னது தான். அனுபவமும் இல்லை, முறையான அறிவும் கிடையாது, பயிற்சியும் கிடையாது. வெறுமனை பேசுறது மட்டுமே தகுதி ஆகிறது. செயல்படுத்துறதுக்கு என்ன வேணும், யாரெல்லாம் பார்க்கணும், எங்கேயெல்லாம் செய்யணும், எத்தனை பேரோட ஒத்துழைப்பு வேணும், எத்தனை பேருக்கு அது நல்லது செய்யணும், சிறு தயாரிப்பாளர்கள் பெரிய அதெல்லாம் பார்க்காம இருக்கணும், அதில் சில நடிகர்களை பகச்சிக்க வேண்டி வரும், அவங்களெல்லாம் எதிர்த்துக்கிட்டு தான் ஒரு திட்டத்தை கொண்டாடணும். ஆனால் எதையுமே செய்யாமல் எதையிலையுமே பண்ணாமல் நான் செஞ்சு முடிச்சிருவேனா யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க. அப்போ ஒரு போராட்ட குணமுள்ள ஒரு ஹிட்லர் மாதிரி ஒருத்தன் வேணும் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு. அது இல்லை அவர்கிட்ட. அதனால் எங்களோட கேள்விகள் எல்லாம் மீண்டும் 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 நடிகர்களையோ தயாரிப்பாளர்களையோ ஏமாத்துற எண்ணத்தை விட்டுருங்க. நீங்கள் அரசியலில் போகணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போய்க்கிறீங்க, எங்களை விட்டுருங்க. நாங்கள் சங்கத்தில் எங்கள் சங்கத்துக்கு என்ன தேவையோ நாங்கள் எங்கள்கிட்ட தலைவர்கள் இருக்காங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஸோ இது வந்து எங்களோட வேண்டுகோள். இதை ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் எல்லாருமே சரியாக கொண்டு போய் சேர்த்து எங்களோட கோரிக்கை நியாயத்தை இதில் உள்ள வழியை எல்லாத்துக்கும் உணர வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதே போல் போலீஸ்லேயும் சரி எல்லாருடைய எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இன்றைக்கி நாங்கள் உள்ளூர் போராட்டம் உட்காந்துருக்கோம், கண்டிப்பாக வந்து அவரை ராஜினாமா பண்ணாமல் நாங்கள் எந்திரிக்க போகிறதில்ல, இங்கே தான் உட்காந்துருக்க போகிறோம். இதுக்கிடையில் எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடக்காமல் எங்களை பாதுகாக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு என்பதை நான் கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் திரையுலகைச் சேர்ந்த அத்தனை பேரும், தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லாமல் நடிகர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேர் இதில் உள்ள பிரச்சனைகளை உணர்ந்து விஷால் இப்படி செய்வதால் வந்து நம்ம விஷாலை எதிர்க்கலை. இப்போவும் நிஜமாக யாருமே வந்து அவரை எதிர்க்கவே கிடையாது, அவர் பாட்டுக்கு போகலை, அது அவரோட உரிமை. இந்த ஜனநாயகத்தில் நிற்கக்கூட நம்ம சொல்லலை, ஆனால் நம்மளோட பாதிப்பை உணர்ந்து அவரை வெளியே கொண்டு போய் விட்டுட்டு நம்மளாம் நம்ம வேலையை பார்ப்போம். அதுக்கு திரையுலகத்திற்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கின்றது எங்களோட வேண்டுகோள். சார், இப்போ பேட்டி கொடுக்கும்போது, விஷால் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சட்டத்துக்கு எதிராக வந்து இப்போ இந்த தேர்தலில் போட்டியிடலை, ஆர்கே நகர் தொகுதி மக்களுடைய பிரச்சனைக்காக தான் நான் போட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். திரைத்துறை இது வரைக்கும் யாரும் என்ன இடத்துல வந்து எதிர்த்து வீட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நாங்கள்லாம் எங்கே இருக்கோம், கார்பரேஷன் எவ்வளோ பார்க்குறோமா?
சார் ஒரு நிமிஷம் சார், நாங்கள் ஆர்கே நகர் தொகுதியை பற்றியே பேசலை சார். தயவு செஞ்சு அந்த மாதிரி கேள்விகளை கேட்காதீங்க. நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், எங்களோட பிரச்சனையை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு ஆர்கே நகர் என்னாலும் அசோக் நகர் என்னாலும் கேகே நகர் என்னாலும் எங்கே நின்றாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்கள் அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்ல விரும்பலை. அது அவரோட உரிமை, அவர் நிற்கலாம். அதை பற்றி நாங்கள் பேச விரும்பல. எங்களோட தேவை வந்து தயாரிப்பாளர் சங்கம், இது காப்பாற்றப்படும். In and out cinema.